ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்கபில் ஃபார்ம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜாவா ஃபின்சஸோட ஃபுல் ப்ரீடிங் அண்ட் கேர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறோம்னா நம்ம சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம கீழே இந்த லிங்க்லேயே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கான வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் ஆலங்கர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போ நாங்கள் வந்து வீடியோஸ் போகிறோம் அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண போகிறீங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாவா ஃபின்சஸோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 25 to 30 grams வரைக்கும் இருக்கும். அப்புறம் லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 years வரைக்கும் வாழும். அப்புறம் ஜாவா ஃபின்சஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிரே தான் வந்து அதோட ஒரிஜினல் மியூட்டேஷன். அப்புறம் ஜாவா ஃபின்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரில வந்து ஃபுட்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினை, செந்தினை, சாமை, வரகு, கம்பு, அப்புறம் சீட் மீன்ஸ் கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். அதோட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெல் வந்து கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேர், அதாவது ஜாவா ஃபின்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் வந்து நல்லா வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். அதனால நெல் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நிறைய வந்து கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீல் வம்ஸ் கூட வந்து கொடுக்கலாம். மீல் வம்ஸ்னு வந்து என்ன மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா புழு வகையை சேர்ந்தது தான். அதே இந்த மாதிரி மரத்துக்கு உள்ளெல்லாம் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புழு அது கொடுக்கலாம். இல்லைன்னா கரையான் புழு, இல்லை வந்து மண்புழு, இந்த மாதிரி இருக்கிற புழு எல்லாமே கொடுத்தா சீக்கிரமாக ப்ரீடிங் ஆகும். ஜாவா ஃபின்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் வந்து ரொம்பவுமே வந்து முக்கியம். அதனால கால்சியம் ஃபுட்டெல்லாம் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது கட்டில் ஃபிஷ் போனு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் பிளாக், க்ளீனாக வந்து எக் ஃபுட் கூட நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம். எக் ஃபுட் வந்து எப்படி வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னா நான் வந்து ஏற்கனவே வந்து வீடியோ பார்க்கணும். அது லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் மேலே காட்சியில் இருக்குது, கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. ஜாவா ஃபின்சஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசீஸ் எல்லாமே வந்து வரும். அதில் வந்து என்னென்ன டிசீஸ்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ இன்ஃபெக்ஷன், மைட்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீவர், இந்த மாதிரி இருக்கிற நிறைய டிசீஸ் எல்லாமே வந்து வரும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம பேர்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கற்பூர வழி இல்லைனா துளசி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீரை வகைகளை வந்து நம்ம வந்து நிறைய வந்து கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக்காக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து மஞ்சள் கலந்து கூட நம்ம வந்து கொடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேர்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 2 to 3 hours நினச்சி சன்லைட் வந்து வேணும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஃபின்சஸ்க்கு 2 to 3 hours வந்து இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ப்ரீடும் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிசீஸும் வந்து வராமல் இருக்கும். அதாவது 2 to 3 hours வந்து பார்த்தீங்கன்னா வெயில வந்து காலையில் அந்த 11 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 மணி வரைக்கும் இருக்கும் அந்த உச்சி வெயிலெல்லாம் போய் வச்சிடாதீங்க. கண்டிப்பாக பேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிரும். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 10 வந்து வெயில் பட்ட போதும். இல்லை அப்படின்னா ஒரு 3 to 6 இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிற வெயில் மட்டும் நம்ம பேர்டுக்கு வந்து கிடைச்சாவே வந்து போதும், சூப்பராகவே வந்து ப்ரீட் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஃபின்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்க்கு என்ன மாதிரி கேஜ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 ஹைட்டு, லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 2 வரைக்கும் கொடுக்கலாம். இந்த கேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வந்து ப்ரீட் ஆகும். அப்புறம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஃபின்சஸ் வந்து பொறுத்த அளவுக்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்ட் பாக்ஸில் வந்து ப்ரீட் பண்ணி அதாவது எக் வந்து லே பண்ணாது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் தான் வந்து இந்த ஜாவா ஃபின்சஸ் வந்து எக் வந்து லே பண்ணும். பாட் வந்து என்ன மாதிரிலாம் வந்து சைஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜ்ஜீஸ் அண்ட் ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிற பாட் சைஸ் வந்து கொடுத்தே போதும், போதுமான அளவுக்கு கிடைக்கும். அப்புறம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்சஸ் வகையை சேர்ந்ததுனாட்டி கண்டிப்பாக இதுக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்டிங் மெட்டீரியல் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதில் வந்து நெஸ்டிங் மெட்டீரியல் வந்து என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது காஞ்சு போன அந்த அருகும் புள்ளி இல்லைன்னா வந்து தெனப்புள்ளி இல்லை ஏதோ ஒரு புல்லெல்லாம் வந்து கிடச்சிது, காஞ்சு போய் கிடச்சிது அப்படின்னு அதை கூட நீங்கள் வந்து போடலாம். காஞ்சு போன இலை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டனு, அப்புறம் வந்து இந்த மாதிரி ஓலையெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா தென்னமலத்தோட ஓலை அது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோகனட்டோட நார், அதாவது தேங்காய் நார் எல்லாமே வந்து போட்டால் நம்ம பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நெஸ்ட் பில்ட் பண்ணி அதில் வந்து எக் லே பண்ணி சிக்கன் வந்து ஹேட்ச் பண்ணி கொடுத்துரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா எக் வந்து லே பண்ணி ஒரு 16 to 18 வந்து பார்த்தீங்கன்னா எக் வந்து ஹேட்ச் ஆயிரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 20 நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பாருங்க, அப்போ வந்து எக் வந்து ஹேட்ச் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடுறது ரொம்பவே நல்லது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஒரு 21 to 30 வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்ட் அவுட் ஆயிரும். ஹேட்ச் ஆகி 21 to 30 வந்து நெஸ்ட் அவுட் ஆயிரும். இப்போ நான் சொல்ல போகிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்டான பாயிண்ட், அதனால மறக்காம யாரும் ஸ்கிப் பண்ணவும் பாருங்க. அதாவது இப்போ நம்ம வந்து சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சி நெஸ்ட் அவுட் ஆகி 30 வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்ட் அவுட் வந்து ஆயிரும். நெஸ்ட் அவுட் வந்து ஆனதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற பேர்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்ட் அவுட் ஆகி ஒரு 20 to 10 நம்ம வந்து பேரண்ட் பேர்டில் கிட்ட இருந்து சிக்கன் நம்ம வந்து பிரிச்சிருவோம். ஆனால் இந்த ஜாவா ஃபின்சஸ் வந்து பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்பவே வந்து பிரிக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஃபின்சஸே வந்து பொறுத்த அளவுக்கு அது வந்து அதிகமாக வந்து சாப்பிட வந்து தெரியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் பேர்டு தான் வந்து சொல்லிக் கொடுக்கும். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வந்து பிரிச்சிட்டீங்க அப்படின்னா சாப்பிடவே வந்து தெரியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்ட் அவுட் ஆகி ஒரு 1 or 2 months கழிச்சு பிரிக்கிறது
நல்லது. அப்புறம் இந்த சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட் ஆகி 3 to 4 months அப்புறமே நீங்க வந்து பிரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். கனிவா வந்து பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, டிஸ்லைக் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் மேலும் ஏதோ டவுட்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்றேன். அப்புறம் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்குது, கண்டிப்பா போய் அதுலயும் வந்து ஜாயின் பண்ணுங்க. என்னோட டவுட்டா வந்து இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.